ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா டைட்டானே இந்த திரைப்படம் இல்லைனா 2021 இது வந்து ஒரு ஃப்ரான்ஸ் நடத்தி கொடுப்போங்க. இது ரைட்டர் 2020 பார்த்தீங்கன்னா ஜூலியா டோக்ரானோ, இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜிம் வில்லியம்ஸ், இந்த திரைப்படத்தில் அகாத்தா ரொசோலி அலெக்சியா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வின்சென்ட் லண்டன் வின்சென்ட் ரா பண்ணியிருக்கா திரை. டைட்டானே என்ன மாதிரி கிடைக்கலாம் அப்படின்னு பார்ப்போங்க. படத்தின் ஆரம்பத்தில் ஒரு தான் அப்பாவோட பயணிக்கிற ஒரு சின்ன பொண்ணு, அவள் வந்து பார்த்திங்கன்னா அவள் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அப்பா பிடிக்கவே மாட்டேதுன்னு வைங்களேன். அவள் ஒரு குழந்தனமாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கான், குழந்தை என்ன பண்ணுமோ அதான் அவன் பண்ணுறா. அவளுக்கு வந்து ஒரு ஒரு 9-10 வயசு இருக்குன்னு வைங்க, அவ்வளோதான் இருக்கும் அவள் வயசு, 8-10 தான் இருக்க வச்சுக்கிங்களேன். அப்போ அதுவும் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காமல் ஒரு ரொம்ப அவர் ஒரு மாதிரி இது பண்ணும்போது அந்த பிஹேவியர்லேருந்து அவள் ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணும்போது திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார் ஆக்சிடெண்ட்டில் அவளுக்கு டைட்டானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டல் வந்து அவரோட இங்கே வந்து பயங்கிட்ட பொருத்தப்படுதுங்க. இந்த இடத்துல வந்து அது பொருத்தப்பட்டதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து வெளில வரா. வெளியில் வந்து என்னென்னா, எந்த காரால் அவளை டேமேஜ், அந்த காரை வந்து கட்டி எடுத்து முத்தமிடுறா. அவங்க அப்பா அம்மாவோட விட்டு போயிடுறா, கட்டி எடுத்து முத்தமிடுறா. இதனிடையில் இதுதான் படத்தோட ஓப்பனிங். இதை ஏன் நான் இங்கே சொல்லணும்னா, இது முக்கியமான ஒரு காட்சி. இந்த காட்சியை வந்து படம் பார்க்கும்போது நீங்கள் டெஃபினட்டாக கொஞ்சம் மைண்டில் ஏற்றிட்டு தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். ஓகே, ரைட். இப்போ கரைக்குள்ளே வரும், இந்த களத்துக்குள்ளே வரும் என்ன, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கார் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் இதுவாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற விஷயங்கள் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஒரு ஒருத்தனோட ஆடையை அவிழ்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பாடியை வந்து காமிச்சு அதில் வந்து ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கா. அதில் அப்புறம் பல பெண்கள் இவ்வளோ ஒரு பெண்ணாக இருக்கா. இவ அதை மட்டும் எல்லாம் இன்னொரு விஷயம் சேர்த்து செய்கிறாள், அவள் சில கொடூரமான கொலைகளும் செய்கிறாள். ஏன் கொடூரமான கொலைகள் செய்கிறா, எதுக்காக பண்ணுறா அப்படின்றது ஒரு மர்மமாகவே இருக்குது. இதனிடையில் அவள் அந்த கொலைகளை தப்பிக்க வேறு ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயம் பண்ண போகிறா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. அது உள்ளே போன அப்புறமா அவள் மொத்த வாழ்க்கையுமே என்ன ஆகுது, அவள் எடுத்த முடிவில் தான் வாழ்க்கை என்ன ஆகுதுன்றது தான் அந்த ஒட்டுமொத்த படமேங்க. இந்த படம் நிஜமாகவே நான் சொல்கிறேங்க, படத்தின் முதல் 35 நிமிடம் நான் இது ரொம்ப நாள் ஆச்சு சொல்ல நான் ரொம்ப பார்த்ததும் இல்லை, பார்த்துருக்கேன் ஒரு வயலண்டிக்கான ஃபிலிம் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளவு பயங்கரமான ஒரு வயலன்ஸு ஆன படம் வந்து எனக்கே படம் பார்க்கும்போது அடுத்து என்னடா நடக்கும், இது இந்த பொண்ணு அப்படி பண்ணுறா அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இந்த படத்தில் கடத்தப்படுது. அந்த 35 நிமிடங்களோட வயலன்ஸ் வந்து தெரிக்குதுன்னு சொல்லலாம், ரொம்ப பயங்கரமாக தெரிக்குதுங்க. அது வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் நடக்கும். எங்கேயுமே ஒரு சிம்பிளான அந்த படத்தை இந்த அந்த 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 35 நிமிடம் பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக, அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சி நம்ம மேலே வந்து அந்த படம் மேத்துது. முதல் 35 நிமிடங்கள் அந்த ஏற்றப்பட்ட முதல் 35 நிமிடங்களுக்கு பிறகு கதை வேறு ஒரு டேர்னுக்குள்ளே போகுது இல்லைங்களா. போன பிறகு ஏன் அது ஏற்றப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு படம் முடியும் போது நமக்கு கிளியராக புரியுதுங்க. டெஃபினட்டாக இந்த படத்தை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. முதல்ல இந்த படத்தை எந்த ஸ்பாயிலர்ஸும் வராமல் இந்த படத்தில் நடிகர் நடிகைகள் டேரக்டர் பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். சரி, ரைட். இந்த படத்துடைய டேரக்டர் ஜூலியா டொக்ரானோ, இவங்க முன்பு ஒரு 4-5 படங்கள் இயக்கியிருக்காங்க. மிக முக்கியமாக ராண்ட்ற ஒரு படத்தை இயக்கியிருந்தாங்க 2016. அன்ஃபார்ச்சுனேட் அந்த படத்தை நான் பார்க்கல, நான் கேள்விப்பட்டேன் இந்த படத்தை பற்றி. கான்ஸ்டன்ட் இந்த படம் விருது வாங்குச்சு 2016. அன்ஃபார்ச்சுனேட் அந்த படம் பார்க்கல. அப்போயும் அவங்க வந்து ஒரு 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 மிக முக்கியமான ஒரு இயக்குனராக தடம் பதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின விருதுகளும் அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்க விஷயம் டைரக்டராக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்லுதுன்னா, ஒரு இந்த மாதிரி கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு இதை இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், பண்ணால் தான் போய் சேரும், இது இப்படி தான் பண்ணி ஆகணும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டைலில் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு முடிவு வரட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. தைரியம் வேணும், நிச்சயமாக தைரியம் வேணும். அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஷீ நோஸ் வாட் ஷீ வாண்ட்ஸ். அந்த அதை முதல் 35 நிமிடங்களும் சரி, அதற்கு பிறகு வருகின்ற காட்சி மூலம் இறுதி காட்சியாக இருந்தாலும் சரி, பட்டம் முழுக்க அவங்களுக்கு என்ன தேவைன்றதை வரிஞ்சு கட்டிக்கிட்டு அதை அழகாக அல்லது வேலையை வாங்கியிருக்காங்க. படமாகவும் பட்டிருக்கு, அது ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள் ஜூலியா டொக்ரானோ, ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அடுத்து இந்த படத்தை மலம் பார்க்கறது ஜிம் வில்லியம்ஸோடைய இசை, சும்மா டெரிஃபிக்கான ஒரு மியூசிக்ங்க. அந்த அந்த எரினஸை கடத்துகிற எட்டெல்லாம் அப்படி இருக்குது இந்த படத்தில். நமக்கு சில பயம் அப்படி எடுத்துகிட்டு வரும் இல்லை, அதை வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து கடத்திருக்காருன்னு கண்டிப்பாக நான் சொல்லணும். படத்தில் நடித்த நடிகைகள் நடித்த மிக முக்கியமாக ரெண்டு கதாபாத்திரம், படத்தில் 10 கதாபாத்திரம் தான் மெயினாக, அது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மிக அகத்தா ரோசோலி அலெக்ஸோ பண்ணியிருக்காங்க. அவனோட முதல் படம் அப்படின்னு கேள்விப்பட்டேன், முதல் படம் மாதிரியே தெரியல, அட்டகாசப்படுத்தியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு கோபம் வரும், ஒரு யாருமா நீ ஏன் இப்படி பண்ணுற, அதை கடத்திருப்பாங்க பாருங்கள். இந்த முதல் ஒரு 30-45 கடத்திருப்பாங்க. அதே பொண்ணு கடைசியில் பார்க்கும்போது என்னடா உனக்கு என்ன இந்த பிரச்சனை, ஏன் இப்படி ஆகிட்ட நீ அப்படின்ற உணர்வையும் அதை சொல்லியிருக்காங்க. வா, அந்த 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 லைனை அந்த அம்மா பிடிச்சிக்கிட்டு அற்புதமாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அகத்தா ரோசோலி, வின்சென்ட் லண்டன், நீங்கள் நிறைய படங்கள் அவரை பார்த்துருக்கலாம். மெஷர் ஆஃப் மேனில் பார்த்துருக்கலாம். நான் ரீசெண்டாக நிறைய படங்கள் அவருக்கு அப்பரிஷன், இந்த எக்கச்சக்க படங்கள் இருக்குங்க அவரது வந்து.
ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸும் குறிப்பிட்டு சொல்லணும். அவர் வந்து ஒரு தோற்று போன ஒரு தந்தை, அந்த தோற்று போன தந்தையோட வழியும் அவரை வந்து கடத்திருப்பார். அதுமாதிரி அது படம் ஃபுல்லாகவும் செஞ்சுருப்பார். அந்த அவரோட கடைசியில் வர அந்த கிளைமேக்ஸ் உள்ள அவர் நடிப்பும் பிரமாதமாக அந்த படத்தில் அமைஞ்சது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்பாய்லர்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இந்த படத்து ரிவ்யூ அதாவது வந்து படம் பார்த்து ரிவ்யூ பார்க்கலாம், இல்லை ரிவ்யூ பார்த்து படம் உங்கள் விருப்பம் தான். மறுபடியும் சொல்ல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். சரி, ரைட். என்ன என்ன பேசுது இந்த படம் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இந்த படத்தில் வருகிற காட்சிகள் வந்து நான் கொஞ்சம் சில விளக்க வேண்டியிருக்கு. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் வந்து நான் சொன்ன மாதிரி முதல் காட்சியிலே சொன்னேன் இல்லைங்களா, அதாவது வந்து அவள் வந்து கட்டி அணைக்கிறா அந்த காரை. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து கார் மேலே ரொம்ப ஒரு இது ஏற்பட்டுது. சீஸ் அவங்க அவள் காரு கூட செக்ஸ் வச்சுக்கிறாளான்னு நமக்கு தெரியல. அவள் உணர்ச்சிகள் அங்கே தான் கொட்டுறா, அந்த கார் கிட்ட அந்த மெட்டல்ஸ் கிட்ட தான் வந்து அவள் கொட்டுறா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவள் வந்து கொலையும் பண்ணுறா, கொலை நிறைய இடத்துல ஒரு சீரியல் கில்லர் வேறு நிறைய கொலைகள் பண்ணுறா. ஒரு கட்டத்தில் அவள் வந்து கன்சியூம் ஆகிடுறா. ஆனால் அவள் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரத்தம்லாம் அவர் வராது. அவள் உடம்பு ஃபுல்லாகவே வந்து மெட்டல் தான், ஃபுல்லாக மெட்டல் இதில் தான் அவளோட உடல் இருக்கும். ஏன் மெட்டல் இதில் அந்த உடம்பு இருக்குது, அவளுக்கு என்ன ஆச்சு, இங்கே மட்டும் தானே வச்சாங்க டைட்டானியம் அந்த இது வந்து உடல் முழுக்க ஏன் அப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இந்த படம் ஃபுல்லாக அதில் நீங்கள் படம் பார்க்கும்போது எழுதுகிட்டே இருக்கும். எனக்கும் அது எழுதுகிட்டே இருக்குது, என்ன சொல்ல வராங்க, என்ன இது ஏன் அப்படி இருக்குன்றது. படம் போக 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 அடுத்த கட்டத்தை நோக்கி முடிவுள்ளதாக நமக்கு புரியுது, இதெல்லாம் எதுக்காக வைக்கப்பட்டதுன்னு. என்ன இந்த கதை முக்கிய முக்கியமாக பேசுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேரண்டிங் பற்றி பேசுதுங்க. ஆழமாக அதை தான் பேசுது. அதாவது ஒரு தந்தையாக ஒரு தாயாக இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து ஐரோப்பாவில் நடக்கிற பிரச்சனை தான். நம்ம எப்படி நம்ம குழந்தைய அணுகிறோம், நம்ம என்ன விகிதத்தில் அணுகிறோம், இன்றைக்கி வந்து யாருமே சரியாக பேரண்டிங் பண்ணுறதில்ல. இந்த பேரண்டிங் சரி இல்லாததுனால இந்த சமூகத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரண்டிங் உடன்பாடு இல்லை, அப்பா அம்மா மேலே உடன்பாடு, அப்பா அம்மா பேச்சுவார்த்தை இல்லை, அப்பா அம்மா கூட சரியான உறவு இல்லைன்னும் போது சமூகத்தில் இங்கே பலதரப்பட்ட ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தை அகெயின்ஸ்டாக மாறுறாங்க. அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தி தான் அந்த படத்தின் கதாநாயகி ஏன் அலெக்சியா. அவள் ஏன் கொலை பண்ணுறா, அவளுக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்ன அவளால் ஏன் அப்படி இருக்க முடியல, ஏன்னா நிராகரிப்பு. தன் தாயின் தந்தை மூலிமா ஒன்றுமே இல்லை, இந்த சமூகத்தின் மூலிமா ஒன்றுமே கிடைக்கல. அப்போது அதை எதிர்த்து அவள் ஒரு விஷயம் பண்ணுறா, அவள் எப்படி மாறுறான், இதுதான் இந்த படம் பேசுது. அதே அந்த படம் இன்னொரு இடத்துல போய் வந்து தஞ்சம் அடைய போது தான் மகனை 10 வருடத்துக்கு முன்னாடி இழந்த ஒரு தந்தை, கிட்டத்தட்ட 10 வருடம் இழந்த ஒரு தந்தை திடீர்னு இவ அந்த ஒரு மேனிபுலேட் பண்ணி போய் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இது மாற்றி, எனக்கு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் பையன் வேணும் போதும்னு சொல்லிட்டு அப்பா கூட்டும். அது அப்புறம் தான் காட்டுறாங்க, இது பண்ண வைக்கிறாங்க. பட் விஷ் பண்ணதை அவங்க அப்பா அவகிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த இது பண்ணிக்கிறார், ரிடெம்ஷன் பண்ணிக்கிறார். அந்த ஸ்லோ ரிடெம்ஷன் எங்கே போய் நிற்குதுன்றது தான். ஏன்னா இந்த படமே அப்படி தாங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன் தான், இந்த படம் ஃபுல்லாக இருக்க மெட்டல் விஷயம் இது எல்லாமே எண்டில் வந்து ஒரு விஷயம் பண்ணும். ஏன் அவள் படம் ஃபுல்லாக மெட்டலாக இருக்கானா, ஒரு மெட்டல் தான். இங்கே இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கீங்க, நீங்கள் பேரண்டிங் எப்படி இருக்கீங்க, அதைத்தான் இந்த படம் பேசுது. டேய், நீங்கள் சமூகத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் பேருக்கு தான் அன்பு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இல்லை, இங்கே டோட்டலாகவே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதை ஒரு மெட்டாலிக் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அவள் மெட்டலாகவே இருக்கிறான். இறுதியில் அந்த இடத்துல அவளுக்கும் ஒரு குழந்தை பிரிக்கிறது. அந்த குழந்தை பிறந்து குழந்தையை பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி வந்து அதுக்கும் ஒரு டைட்டா நீங்கள் மூட பிறக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்பொழுது அந்த கதாநாயகன் ஒன்று சில அந்த அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், ஐ எம் இயர் ஃபார் யூ, நான் இருக்கிறேன் உனக்கு. அப்போது இது என்ன பேசுதுன்னா, அதோட படம் முடியுங்க, இந்த விஷயம் இந்த படம் பேசுகிற முடிவு இதுதான். உங்கள் குழந்தை எப்படி வேணால் இருக்கட்டும், உங்கள் குழந்தையை வளர்க்க வேண்டிய விஷயம் பேரண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி உங்கள் குழந்தையை கொண்டு வரீங்க, அப்போ தான் சமூகமாக அப்படி இருக்குன்றது இந்த படம் ரொம்ப ஆழமாக பேசுது. அதெல்லாம் தாண்டி பேரண்டிங் இஸ் ரூட் காஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்றதும் இந்த படம் பேசுதுங்க. இதுதான் இந்த படம் பேசுகிற மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக நீங்கள் இந்த படம் பார்க்கணும், பார்த்தே தீர வேண்டிய படமாகிறதுல நான் பரிந்துரைக்கிறேன். ஆனால் அதே சமயம் இந்த படம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆங்கிளை கொடுக்கலாம். நான் இந்த ஆங்கிள்லேருந்து அந்த படத்தை நான் பார்க்குறேன், மேபி நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வேறு ஒரு விஷயத்தை இந்த படம் கொடுக்கலாம். பட் நான் இந்த ஆங்கிள்லேருந்து இந்த படத்தை நான் பார்த்தலாம், இந்த இதில் நான் விவரிக்கிறேங்க. டெஃபினட்டாக எண்ட் ஆஃப் த டே சொன்ன இந்த ரூட் டு ஹியூமனிட்டி, இந்த பேரண்டிங் இஸ் ரூட் டு ஹியூமனிட்டின்றதை தான் இந்த படம் பேசுகிறதுன்றத நான் டெஃபினட்டாக நான் நம்புகிறேன். இந்த படம் இந்த வருடம் நடந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வின்னர், பாம் டி ஓர். அதை தவிர்த்து இந்த படம் 1 win and 6 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் டைட்டானிக் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பார்த்து திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரம் உலக சினிமாவோடையோ ரீஜினல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.